ஒரு நாள் நம்முடைய கர்மையில் ஆரம்பித்த புது சாட்சிக்காக சொல்லுகிறார். ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருக்கிறான். அப்போது என் கையில் 5 காசு கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு அன்பின் நிமித்தமாக தான் பாஸ்டர் இப்படி இங்கே இருக்கக்கூடாது, பாஸ்டர் கொஞ்சம் ரிசர்வில் வைக்கணும், உங்களுக்காக இல்லாட்டால் கூட. இப்போ திடீர்னு யாராவது ஒரு விசுவாசி, ஒரு ஏழை விசுவாசி ஏதோ ஒரு தேவைக்கு 5 ரூபா 10 ரூபா கேட்பாங்க. நீங்கள் என்ன 5 ரூபா 10 ரூபா கூட இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா பாஸ்டர்? கையில் ஒரு 5 ரூபா 10 ரூபா அது இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு. அதுக்கு தேவைப்படும்போது கத்தர் பார்த்து கொள்வார் அண்ணே, ஒரு அண்ணன் என்று சொல்லுங்க, தேவைப்படும் போது கத்தர் பார்த்து கொள்வார் அண்ணே அப்படின்னு. அதெல்லாம் சரியில்லை பாஸ்டர் என்று சொல்லும்போதே ஒரு 7 சகோதரிகளிலேருந்து ஃபோன் வருகிறார். அவங்க பயங்கர சிக்காக இருக்காங்க, அவங்க அம்மா ரொம்ப வயதானவங்க. சரிம்மா நான் ஜெபிக்க வரேன் அப்படின்னு கிளம்புனேன். அவர் சிரிக்கிறார். இப்போ அந்த அம்மாவை கூட்டு ஆட்டோவில் கூட்டு போனோம், பாஸ்டர் 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் அவங்களால் கொடுக்க முடியுமா? 5 காசு இல்லாமல் இருக்கீங்களே, கண்டிப்பாக அவங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த ரூபாய் வரும். அப்போ நம்ம ஆஃபீஸ் மாடியில் இருந்தது, வீடு கீழே இருந்தது. அப்படி மாடியிலேருந்து இறங்கி வந்து நாங்கள் அப்படியே புறப்படுறோம். பாஸ்டர் மாட்ட வெளியே நின்றே சொல்லுகிறேம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. அப்போ பாஸ்டர்மாவோட ஜெபித்து கொண்ட ஒரு சகோதரி வேக வேகமாக ஓடி வந்தாங்க. அவங்க கீழே வந்தாங்க, அவங்களுக்கு அவங்க வந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்ற உடனே வேக வேகமாக ஓடி வந்து பைக்கில் ஏறிட்டோம். அவங்க கொண்டு வந்திருந்த காணிக்கை காசை கொடுத்து, பாஸ்டர் பாஸ்டர் சாரி பாஸ்டர் சாரி பாஸ்டர், அவங்க காணிக்கை கொடுக்குறக்காக வந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னு சொல்லி தெருவில் வைத்து கொடுத்தார்கள். அவர் அப்படியே பார்த்து, இதெல்லாம் கத்த பெரியவர் அப்படின்னு. ஆம் பெரியம்மான்னு ஒரு 0 பார்த்துருக்குறேன், கைவிடப்பட்டு பார்க்கலை. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும்.